உன்னோட கஷ்டங்கள் எல்லாமே இந்த வருஷத்தோட முடிஞ்சு வர வருஷம் சந்தோஷமா நிம்மதியா உன்னோட வாழ்க்கையை வாழ்வ. நீ எதிர்பார்த்த சில விஷயங்கள் நடக்காம இருக்கலாம். இனி வர வருஷம் ஒவ்வொன்றா நடக்க ஆரம்பிக்கும், உன்னோட வாழ்க்கையே மாற ஆரம்பிக்கும். கவலைப்படாம சந்தோஷமா இரு. சில அவமானங்கள் தான் நம்ம சரியா வாழ்றதுக்கு கத்து கொடுக்குது. தேடி போய் உன்னோட அன்பை நிரூபிக்கணும்னு நினைக்காத சாமி. ஏன்னா ஆசையா நீ போனா கூட அவமானம் மட்டும்தான் உனக்கு மிஞ்சும். அவமானத்தை நினைச்சு வருத்தப்படாம அவமானத்தை ஒரு அனுபவமா எடுத்துக்கோ. உன்னை அவமானப்படுத்த ஒருத்தங்க இல்லைன்னா உனக்கு தன்மானம் அப்படிங்கிறதே தெரியாம போயிருக்கும். உன்னை ஒருத்தங்க அலட்சியம் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா, அவங்க கிட்ட திரும்ப திரும்ப போய் அன்பை தேடணும்னு நினைச்ச அப்படின்னா, அவமானத்தை தவிர வேற எதுவுமே உனக்கு கிடைக்காது. நல்லா புரிஞ்சுக்கோ. உன்னோட வாழ்க்கை நல்ல ஆரோக்கியமும் எல்லா செல்வ வளங்களையும் பெற்று மகிழ்ச்சி நிறைந்த வாழ்க்கையாக மாறப்போகுது சாமி. இது எல்லாத்தையும் உன்னை வந்து சேரட மாதிரி நான் செய்வேன். என்னோட பரிபூர்ண அருளும் ஆசீர்வாதமும் பெற்ற என்னோட செல்ல குழந்தை நீ. தெளிந்த மனதோடு இரு சாமி. ஏன் குழம்பிக்கிட்டே இருக்க? ஏன் தடுமாறுற? உன்னோட எதிர்காலத்தை பற்றின பயம், எதிர்காலத்தோட நிலைமை என்ன ஆகுமோ அப்படிங்கிற கவலை ஏன் சாமி? நான் இருக்கும்போது எதுக்காக வீணாக கவலைப்பட்டுட்டே இருக்க? எல்லாத்தையும் நான் சரி பண்ணிடுவேன். நான் உனக்கு துணையாக இருக்கும்போது தேவையில்லாமல் எதுக்குமே நீ கவலையே படாத. உன்னோட வீட்டுக்குள்ளே வந்து கம்பீரமாக உட்கார்ந்துருக்கேன். உன்னை அதிகமாக காயப்படுத்தினவங்க முன்னாடி கண் கலங்காமல் சிரிக்க கற்றுக்கோ. அதுவே அவங்கள கண் கலங்குற மாதிரி நீ கொடுக்கும் மிகப்பெரிய தண்டனையாக ஆகும் சாமி. மனசுமையை இறக்கி வைக்க கற்றுக்கோ சாமி. மனசை நோகடிக்கிற விஷயம் எதுவாக இருந்தாலும் உடனுக்குடனே பேசி வெளியே தீரணும். இல்லைனா அது உன்னோட ஆள் மனசில் தேங்கி உன்னை மூழ்கடிக்க வச்சிடும். உன்னோட இழப்பு, மனவலி இது எல்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு அதிகமாக இருக்கு. ஏன் சாமி? இனி எல்லாமே குறைஞ்சி போகும், கவலைப்படாத. நான் உனக்குள்ள இருக்கும்போது எல்லாமே நல்லதாகவே நடக்கும், எல்லாம் குணமாகும். உன்னோட உடல் நலம் குணமாகும், மனம் குணமாகும், காயங்கள் எல்லாமே குணமாகும். இவ்வளவு நாள் உன்னோட சந்தோஷம் நிம்மதியை இழந்துட்டேன்னு கவலைப்பட்டுட்டே இருந்தால அந்த சந்தோஷம் நிம்மதி இப்போ உனக்கு தானாகவே உன்னை தேடி வரும் சாமி. மோசமான நேரங்கள் அதிக காலம் நீடிக்காது. எதுக்காகவும் பயப்படாத, தைரியமாக இரு. என்ன மீறி எதுவும் நடக்காது. என்னோட நாமத்தை சொல்லிக்கிட்டே இரு. உன்னால் முடிஞ்சால் ஒரு பிடி அரிசி இல்லை தானியத்தை பறவைக்கு வை. உன்னோட கர்ம வினைகள் எல்லாமே நீங்கும். வாயிலா ஜீவங்களுக்கு நீ உணவு கொடுக்கும்போது அவங்க மனசார வாழ்த்தும் வாழ்த்து அப்படிங்கிறது உன்னையும் உன்னோட தலைமுறைகளையும் காக்கும் சாமி. உனக்கு பயம் அதிகமாகும் போது என்னை நினச்சி என்னோட திருநீரை நெத்தியில் வச்சுக்கோ. அந்த பயம் எல்லாமே உன்னை விட்டு விலகி போயிடும். உன்னால் கஷ்டங்களை தாங்கவே முடியல, மனவலி அதிகமாகும் போது என்னை மனசார நினச்சிக்கோ. உன்னோட பிரச்சனைகள் எல்லாத்தையும் நான் சரி பண்ணிடுவேன். உன்னோட மன நிம்மதியை நான் உனக்கு அந்த சமயத்தில் கொடுப்பேன். நீ கவலையே படாத, எல்லாமே சரியாயிடும் சாமி.